டின்னருக்கு வந்தாச்சு இப்போ. என்ன 103 அண்ட் 106 ஸோ ஆல்ரெடி நம்ம புக் பண்ணியிருக்கோம் டின்னருக்கும் சேர்த்து. ஸோ அதான் இப்போ டின்னர் டைம் பார்த்தீங்கன்னா 7:50 ஆச்சு. ஸோ அந்த டைமுக்கு நம்ம டின்னருக்கும் வந்தாச்சு, சாப்பிட்டுட்டு போகலாம். டின்னர் வந்து கொஞ்சம் நல்லா ஒர்த்து தான், 750 ருபீஸ்க்கு நிறையாவே வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. இது ஆக்சுவலாக இதை தான் லஞ்சுக்கு கொடுக்கணும், ஆனால் அவங்க வந்து இதை டின்னராக கொடுக்குறாங்க வித் பிரியாணி எல்லாமே இருந்துச்சு. ஸோ பிரியாணி வந்து மிக்ஸ்ட் ஆஃப் ஃப்ளேவர்ஸ் எல்லாமே, அது எப்படி இருந்தால் அந்த பெஹ்ரூஸ் பிரியாணி அதே மாதிரி அந்த ஒரு ஸ்டைலில் இருந்துச்சு. தென் மேங்கோ புட்டிங் வந்து நிஜமாகவே ரொம்ப சூப்பராக இருந்தது. மற்றபடி வேறு டெசர்ட்டில் வந்து எனக்கு அந்தளவு எதுவும் பெருசாக பிடிக்கல. நான் ரொட்டி எல்லாமே அப்படி உங்களுக்கு ஆஃப்டர்நூன் என்ன இருந்ததோ அதையே அப்படி தான் கொடுக்குறாங்க. பட் அந்த ஒரு மிக்ஸ்டு வெஜ் சம்திங் ஒரு இது ஸ்டார்டர் ஒன்று கொடுத்தாங்க, அது மட்டும் கொஞ்சம் ரொம்பவே நல்லா சூப்பராக இருந்தது. அது மட்டும்தான் நிறையவே சாப்பிட்டோம். ஸோ ஒர்த்து தான், ஒன்றும் இஷ்யூ இல்லை. நீங்களும் வந்தீங்கன்னா லஞ்ச் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு பதிலாக டின்னர் ப்ரிஃபர் பண்ணலாம். இப்போ அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் போகலான்னு இருக்கோம், லைட்டாக ட்ரிசிலிங் இருக்குது பட் ஆனால் பரவாயில்ல. ஸோ இப்படி ஒரு இது நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு எதனாலும் நம்ம விட்டு கொடுக்கலாம். வாங்க அப்படி வாங்க. நல்ல தூக்கம், செம தூக்கம், செம கிளைமேட்டும் கூட. உங்களுக்கு இதுதான் அந்த பூல் ஏரியா. ஆக்சுவலாக நேற்று என்னால் ஒழுங்காகவே காட்ட முடியல,
ஏன்னா நிறைய பேர் இருந்தாங்க. சரி என்ன வீடியோ எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி விட்டேன். ஸோ இதுதான் அது. இங்கே வந்து நோ டைவிங், அதுக்கப்புறமா காட்டன் கிளாத்ஸ் எதுவுமே அலோடு இல்லை. இது ஃபுல்லாகவே வந்து காட்டேஜஸ், ஒரு ஒரு காட்டேஜஸாக இருக்கும். இப்போ வந்து நம்ம பீச் சைட் போகலாம். ஏன்னா நானும் இன்னும் பீச் பார்க்கவே இல்லை, நேற்றே வந்துட்டோம். ஆனால் இப்போ வரைக்கும் இன்னும் பீச் பக்கமே போகல. ஸோ அதான் அப்படி பீச் பக்கம் போயிட்டு அங்கேயும் என்னென்ன இருக்குது என்ன யாது எதுவும் இருக்காது, பட் சும்மா அப்படி ஒரு வாக் அவ்வளோதான். மார்னிங் ஆனால் ரொம்ப போர் அடிச்சது, லைக் நானே இவனு மட்டும் தான் எந்திரிச்சிருக்கோம், ஏன்னா யாருமே எந்திக்கல. அப்படி போயிட்டு வருவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படி போயிட்டுருக்கோம். வாங்க பீச் போயிட்டு பேசலாம். இது ஃபுல்லாகவே காட்டேஜ் ஏரியா தான். தனியாக இப்போ வந்து ஒரு ஃபேமிலியாக நம்ம வரோம் இல்லைன்னா பசங்களோடையே எல்லாம் வந்தாலுமே காட்டேஜஸ் புக் பண்ணலாம். ஏன்னா அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரைவசியாக இருக்கும், அது போக நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலாம் இங்கே வந்தால். பட் என்னோடய இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைக் நான் என்ன சொல்லுவேன்னா என்னோடய ஒப்பீனியன் வந்து இங்கே வந்து ரூம்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கு. ஸோ அதே மாதிரி நீங்கள் காட்டேஜஸ்ஸே நீங்கள் புக் பண்ணலாம். ரூம்ஸை விட ஒரு 3000 to 4000 வரைக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ காசு பார்க்காம புக் பண்ணலாம், காட்டேஜஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் நாங்கள் ட்ரை பண்ணோம் இங்கே வந்ததுக்கப்புறமா, பிகாஸ் ஃபஸ்ட்டு பிரதீப் சொல்லிட்டான் லைக் காட்டேஜஸ் புக் பண்ண மாதிரி இது பண்ணிட்டான். தென் அதுக்கப்புறமா தான் தெரியும் லைக் நாங்கள் காட்டேஜஸ் புக் பண்ணலன்னு. ஸோ இங்கே வந்து கேட்டோம், ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபுல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் அதிலேயே ரூம்ஸும் ரொம்ப சூப்பர் பக்காவாக இருக்குது. பட் ஆனால் ஃபுட் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பஃபேன்னு சொன்னாங்க, பட் ஆனால் எந்த விதமான ஒரு வெரைட்டிஸ் எதுவுமே இல்லை, உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் இல்லை. ஸோ ஒரு 3.5 ஒரு ஆவரேஜ் மாதிரி தான் கொடுக்க முடியும். பட் ஆனால் ரெசார்ட்டில் நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலாம் அவ்வளோதான். ஸோ மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. இங்கே கோல்ஃப் கோர்ட் இருக்குது, பட் யூ ஹாவ் டு பே ஃபார் இட். அப்புறமா கிரிக்கெட்க்கும் ஒரு நெட்ஸ் இருக்குது, அப்புறம் டென்னிஸ் கோர்ட் இருக்குது. அது மாதிரி மற்ற இது எல்லாமே நல்லா தான் இருக்குது, மற்ற ஃபெசிலிட்டிஸ் அண்ட் அம்யூனிட்டிஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஒர்த்தான்னு பார்த்தீங்கன்னா ஒர்த்து தான் கொடுக்குற காசுக்கு. ஏன்னா வந்து உங்களுக்கு சேஃபு நல்லாவே, ஏன்னா நிறைய ஃபேமிலிஸ் வராங்க அண்ட் ஈவன் இவங்களுக்கு எக்கச்சக்க இடத்துல எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து நம்பி வரலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. நானே இப்போ தான் இங்கெல்லாம் வரேன். இது ஃபுல்லாகவே சிவியூ தான், இதிலிருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுதான் கோல்ஃப் ஏரியா. ஸோ இங்கே ஃபுல்லாக அப்படி வச்சுருக்காங்க. வரும்போதே உங்களால் ஒரு சின்ன கத்தி ஏதாவது எடுத்துகிட்டு வர முடியும்னா எடுத்துவாங்க. எங்கள் எக்கச்சக்க இளநீ இருக்குது, என் கண்ணு ரொம்ப பறிச்சிக்கிட்டே. ஏன்னா நாங்கள் அங்கே போய் கிரிக்கெட் ஆடும் போதும் இதே மாதிரி தான் இளநீ இருந்துச்சு. எப்படின்னா நின்றுட்டே பறிச்சிடலாம். ஸோ அந்த லெவலுக்கு தான் இருக்குது. நம்மள்ட்ட ஒரு சின்னதாக ஒரு நைஃப் மாதிரி ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அழகாக அங்கே வச்சே நம்ம இது பண்ணலாம். யார் எதுவுமே கேட்க போகிறதுலாம் இல்லை அவங்கள்ட்ட. ஸோ எல்லாமே வந்து அவங்க நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான். ஸோ நீங்கள் என்னன்னாலும் பண்ணலாம். அதே மாதிரி எதுவுமே உங்களுக்கு எதுவும் சொல்லிட்டுலாம் இருக்க மாட்டாங்க லைக் நீங்கள் இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. வாங்க ஃபுல்லாக ஃபன் பண்ணலாம், ஒரு இஷ்யூ இல்லை, ஜாலியாக வந்துட்டு போகலாம். ஏன்னா சென்னையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்பாட்டு தான். நான் பெங்களூர்லேருந்து வந்தேன் இதுக்குன்னு ஒர்க். ஸோ இங்கே தெரிகிறது ஸ்பா, பட் ஸ்பாக்கு நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக பே பண்ணணும், 1000 rupees பெர் பர்சன். பட் ஆனால் நம்ம ஸ்பா போகிற அளவுக்கு நம்ம ஒன்றும் வெட்டி முடிக்கலை. ஸோ அங்கெல்லாம் நம்ம போகவும் இல்லை. இது பீச்சோட என்ட்ரன்ஸ். இன்னும் நம்மளோட லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாவே இருக்குது பீச்சு. அதாவது பீச்சில் அங்கே நிறையா உங்களுக்கு இது மாதிரி கட்டியிருக்காங்க, லைக் ஸ்டோன் பெஞ்சஸாக இருக்கட்டும், நம்ம உட்காந்து சைட் சீயிங்க்கு நிறையா இருக்குது. அங்கேயுமே ஒரு பெஞ்ச் ஒன்று போட்டிருக்காங்க இந்த வகையில்.
இதில் ஒரு மார்னிங். ஸோ ஸ்விம் பண்ணுறது நம்மளோட ஓன் ரிஸ்க்கு, அண்ட் 6 PM அப்புறம் அலோடு இல்லை, சாரி 7 PM அப்புறம் அலோடு இல்லை. ஃப்ளாக் கண்டிஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துக்கணும். ஆனால் இங்கே எங்கே ஃப்ளாக் இருக்குதுன்னு எனக்கும் தெரில. நேற்று நைட் ஆக்சுவலாக நாங்கள் வந்து வெளில வந்து நின்றுட்டுருந்தோம். செம்ம சீசவுண்டு வேறு லெவலில் இருந்தது, கொஞ்சம் பயமாகவும் இருந்தது. ஏன்னா இது ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி, எக்கச்சக்க இடம் இருக்குது. இங்கே வச்சு என்ன சொல்கிறது, லைக் ஏதோ நம்ம தனியாக நின்றுட்டு எல்லா லைட்ஸும் ஆஃப் பண்ணிட்டாங்க ஒரு 12 மணிக்கெலாம். கொஞ்சம் ஒரு மாதிரி திகிலாக தான் இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா நல்ல ஒரு என்ஜாய் பண்ணலாம். இதுதான். ஸோ இங்கே ஆக்சுவலாக ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, அவர் எப்போவுமே வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கார். அங்கே எல்லாருமே அப்படி வந்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க. பெருசாக நானும் ட்ராவல் வ்ளாக் பண்ணணும், ஒரு மோட்டோ வ்ளாக் பண்ணணும்லாம் நினச்சேன். ஆக்சுவலாக மோட்டோ வ்ளாக் வந்து ரொம்ப ஈஸியே இல்லை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைக் என் ப்ராப்பராக அதுக்கான ஒரு மைக் செட்டப் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. நீங்கள் ட்ராவல் வ்ளாக் பார்த்துட்டு, நீங்கள் மோட்டோ வ்ளாக் பார்த்துட்டு இது பார்க்குற மாதிரி கூட இருக்கலாம். ஏன்னா நான் பெங்களூர்லேருந்து இங்கே ட்ராவல் பண்ணி வந்தேன். பட் ஆனால் செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஒரு நல்ல ஒரு வேலூர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரோட்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து நிறைய டைவர்ஷன்ஸ், அது போக எனக்கு வந்து கொஞ்சம் மழையும் பெய்ய ஆரம்பிச்சிச்சு. அந்த மழைலாம் இல்லைன்னா ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும். ரோட் ட்ரிப் போகிறது ரொம்ப நல்ல ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலாக எனக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸ்டாக ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணியிருக்கேன். இப்படி மாதம் மாதம் ஒரு ட்ரிப் போடணும்னு ஆசை தான். அந்த மோட்டோ வ்ளாக் கண்டிப்பாக நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா என்கிட்ட அதுக்கான அடாப்டர் இல்லை. இந்த கோப்ரோ வச்சுருந்தாலும் இது ஒரு பெரிய தொல்லைன்னு நினைக்கிறேன். என்னென்னா ஐஃபோன் மாதிரி தான், பாட்ஸுக்குள்ளே ஐஃபோன் மட்டும்தான், ஃபோன் மட்டும்தான் இருக்கும். சார்ஜர் வாங்கணும், அடுத்து கேபிள் சார்ஜர் வாங்கினா கேபிள் கொடுக்க மாட்டேன், அதேமாதிரி தான் மைக்குக்கு போர்ட்டெல்லாம் இருக்குது. ஆனால் அவனோட அடாப்டர், மைக் அடாப்டரு 5000-6000 வருது. அஃபோர்ட் பண்ண முடியுமான்னு தெரில, பட் ஆனால் ட்ரை பண்ணுறேன். ஸோ அதுவும் வாங்கிட்டேன்னா அடுத்து கண்டினியூஸாக நம்ம ட்ராவல் லாகும், சாரி மோட்டோ லாகும் நம்ம பண்ணிடலாம். மகாபலிபுரத்தில் சன்ரைஸ் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. பட் ஆனால் இன்றைக்கி அன்ஃபார்ச்சுனேட்லி க்ளவுடியாக இருக்கிறதுனால சன்னும் இன்னும் வரல, அதனால் எங்களால் பார்க்கவும் முடியலை. பட் ஆனால் ஃபேமஸான கன்னியாகுமரி நம்ம அங்கேயே போய் சன்ரைஸ்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு பிடிச்சிருக்கு, ரொம்பவே நல்லா இருக்குது. நல்லா ஜாலியாக, ரொம்ப ரிலாக்ஸ்டாக, எந்த விதமான நீங்கள் லைக் லாக்டவுனில் ரொம்ப ஒரு மாதிரி இருந்திருப்போம். பட் இப்போ வந்து நல்லா ஜாலியாக இருக்குது. வாங்க, இது எங்களோட டே 2 ஆக்சுவலாக. ஸோ இன்னும் எங்களுக்கு வந்து நாங்கள் இன்றைக்கி செக் அவுட் பார்த்தீங்கன்னா 12. பட் ஆனால் நீங்கள் வந்து எப்போவுமே வந்து அவங்களோட இதில் புக் பண்ணுங்கள், சைட்லேயே போய் புக் பண்ணுங்கள். அப்படி அவங்களோட வெப்சைட் வெப் போர்ட்டலில் நீங்கள் புக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஏர்லி செக்இன் அண்ட் ஏர்லி செக் லைக் லேட் செக் அவுட் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. லைக் நீங்கள் ஒரு 2 hours கூட நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நாங்கள் வந்து அப்படி தான் நாங்கள் புக் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதே மாதிரி பண்ணிட்டு கொஞ்சம் ஏர்லியாக வாங்க, லேட்டாக கூட கிளம்பலாம். ஏன்னா எனக்கு சண்டே யாருமே புக் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களும் நம்மளை வந்து ரஷ் பண்ண போகிறதில்ல. ஸோ எல்லாம் ஃபன் பண்ணலாம், நல்லா ஜாலியாக, எதுவுமே உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. தென் இன்னும் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருக்குங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சாப்பிட்டுட்டு. அதோட நம்ம அப்படி கொஞ்சம் மறுபடியும் குளிச்சுட்டு அப்படி கிளம்ப வேண்டியது தான், அவ்வளோதான். ஸோ இன்னும் நான் இன்றைக்கும் தங்கிடுவேன். பிரதீப் ரூம் எல்லாம் என்னோடய ரிலேட்டிவ்ஸ் லைக் பெரியமா எல்லாமே இங்கே தான் இருக்காங்க. ஸோ அவங்க வீட்டில் கூட தங்கிட்டு தென் நாளைக்கு தான் நான் கிளம்புவேன். அதையும் நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ எடுத்து எப்படி லைக் நல்ல ஒரு மோட்டோ வ்ளாகா ஏதாவது ஒன்று பேசிட்டு, எனக்கு ஆக்சுவலாக அது பண்ண தெரில. எனக்கு மோட்டோ வ்ளாக் வந்து எப்படி என்ன பண்ணணும், என்ன பேசணும், எப்படி என்னென்ன டாபிக் என்ன, அது ஒன்றுமே புரியலை. ஏதோ பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவே இன்னும் எவ்வளோ தூரத்துக்கு எடிட் பண்ண போகிறேன்னு தெரில.
பிகாஸ் அங்கங்கே அக்கக்கா விட்டு விட்டு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வந்ததுன்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். என்னதுல இது? ஓ, இட்லி. ஆக்சுவலாக இப்படி வரணும், நேரம் ஆலு பூரி நல்லா சாப்பிட்டோம். ஒரு நிமிஷம் நல்லா சாப்பிட்டாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் ஆக்சுவலாக ரொம்பவே நல்லா இருந்தது. அது காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுக்குறதுனால எல்லாருக்குமே அது வருங்கிறதுனால ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ யார் இங்கே வந்தாலுமே நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரி எடுத்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்றபடி நாங்கள் பஃபே இது பண்ணியிருந்தோம், அதெல்லாம் எதுவுமே அந்தளவு பர்ஃபெக்டாக இல்லை. ஸோ ஸோ நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் எடுத்துக்கலாம், தென் நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஸ்விம்மிங் பூலில் நாங்கள் நிறைய கேம்ஸ் எல்லாம் விளாண்டோம்.
அவ்வளோதான், இப்போ கிளம்பி போக வேண்டியதான். எங்களுக்கும் செக் அவுட் டைம் வந்துருச்சு, லைக் 12:00 எங்களுக்கு செக் அவுட்டு. இப்போ ஒரு அரை மணி நேரம் வேணால் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஸோ இதோட இந்த சாரியாட் பீச் ரெசார்ட் வ்ளாக முடிச்சுக்கலாம். வில் மீட் யூ இன் அனதர் ஒன் குட் வ்ளாக். பாய் பாய், சீ யூ.